நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்துக் கொள்ளும் என்று தெரியவில்லை. மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஒரு வாரத்திற்குள் மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகத்தை காங்கிரஸ் முற்றுகையிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கும் போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவர் எட்டப்பெண் வேடமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி தமிழர்களை திருடர்கள் என்று கூறியிருப்பதாகவும் அமித்ஷா தமிழர்கள் ஒடிசாவை ஆள நினைப்பதா என்ற தமிழர்களை அவமதித்துள்ளதாகவும் அவர் பேசினார். சட்டம் 151 மீறி வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தூங்கிக் கொண்டிருக்கிறதா, எப்போது விழித்துக் கொள்ளும் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை திருடர்கள் என்றும் அமித்ஷா அவர்கள் தமிழர்களை ஒரிசாவை ஆள நிலைக்கலாமா என்று சொன்னதும் இந்த தேர்தல் பரப்புரையில் மக்கள் பிரதிநிதி சட்டம் 151 தொடர்ந்து மீறி வருகிறார்கள். நாங்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு பிரதமர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள்தான். வெறுப்பு அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், சாதி அரசியலை செய்து வருகிறார். உச்சபட்சமாக தமிழர்களை, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை களவு செய்பவர்கள் திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? வெறுப்பு அரசியல். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது, இலக்கணத்தை பற்றி பேசுவது, இலக்கியத்தை பற்றி பேசுவது, தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம். உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்களை தமிழ்நாடு உதாசீனப்படுத்துகிறது என்று பேசுவது, ஒரு ஒரு மாநிலத்திலும் மாநிலத்துக்கு ஏற்றவாறு பெருந்தன்மை இல்லாமல் பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்து இப்படி அநாகரிகமாக பேசி வருகிறார். காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்து கொள்ளும் என்று தெரியவில்லை. தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள். எவ்வளவு தைரியம், துணிச்சல்! தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாஜக இழிவுபடுத்தி வருகிறது. கர்நாடகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கரார்த்து கடந்த மாதங்களுக்கு முன்பு சொன்னார், ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடுதியில் குண்டு வெடித்தது, அந்த குண்டை வைத்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள்? தமிழர்களை காட்டி கொடுப்பவர்களா? தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களா? வாயை திறக்க மாட்டாங்க. இன்னைய வரைக்கும் மோடி பேசின பேச்சுக்காரனா வாயை திறந்துருக்காங்களா? 2018 ஒரிசா உயர்நீதிமன்ற ஆணை பிரகாரம் ஜெகநாதர் ஆலயத்தை திறந்துருக்காங்க, திறந்து பார்த்துருக்காங்க, சாவி இருக்காங்க. ஒரிஜினல் சாவி இல்லை, மாற்று சாவி இருக்குது. அது நீதிமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் உள்ள பிரச்சனை. இதை எப்படி தமிழ்நாட்டு கூட சம்பந்தப்படுத்தி மோடி பேசுவார்? பிரதமருக்கு அழகா? உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை
உலகமும் கண்டதில்லை, இந்திய தேசமும் கண்டதில்லை. இதை வன்மையாக மீண்டும் மீண்டும் தமிழர்களாகிய நாங்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறோம். மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். அதான் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவரை பார்த்து பரிதாபப்படுகிறோம். தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கின்ற ஒன்றிய பாஜகவிற்கு முழுவதுமாக துணை போகிறார் அண்ணாமலை. ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில் எட்டப்பனை பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அண்ணாமலை எட்டப்பன் வேடமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஏங்க தமிழ்நாட்டை பற்றி கொச்சை படித்து பேசுகிறாங்க அவங்க தலைவர்கள். தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு. தமிழர்கள் ஆள் நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு சூடு சுரணை வேணாமா அவங்களுக்கு? தமிழர் ரத்தம் தானே ஓடுது. நாங்கள் தமிழர்கள் இப்படி பேசலாமா? ஒரு கண்டனம், குறைந்தபட்ச கண்டனம் ஏதாவது செஞ்சுருக்காங்களா பாஜக தலைவர்கள்? இதுதான் பாஜகவுடைய பாசிச முகம். தேங்க்யூ. ரைட்.